ஒரு வழியாக பார்த்தா நம்மளோட அன்பு டேனில் பார்த்தீங்கன்னா நம்மளோட சார் ரவீந்திர ஜடேஜா பார்த்தீங்கன்னா அவருடைய ஒரு பர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காரு. அதை பற்றி வீடியோவில் ஃபுல் டேட்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ கொடுத்து ஒரு லைக் கொடுங்க, லைக்கை கொடுங்க. நம்ம சேனலுக்கு போதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட சென்னையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து சௌராஷ்டிரா டே த்ரீ மேட்ச் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்சிச்சு. அதில் நம்மளோட சார் ரவீந்திர ஜடேஜா மட்டுமே பார்த்தீங்கன்னா 7 விக்கெட்டை பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காரு. கைஸ் வேறு லெவலில் ஒரு விஷயமே சொல்லணும். நம்மளோட ரவீந்திர ஜடேஜா பார்த்தீங்கன்னா 17.1 பால் போட்டு பார்த்தீங்கன்னா 53 ரன் விட்டு கொடுத்துருக்காரு. ஆனால் 7 விக்கெட்டை பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காரு. ஷாருக் கான் விக்கெட்டில் ஆரம்பித்தது தான் சொல்லணும். நம்மளோட அந்த வீடியோ நான் வீடியோட கடைசியில் காட்டுறேன். நம்மளோட சார் ரவீந்திர ஜடேஜா பார்த்தீங்கன்னா மொத்தமாக பார்த்தீங்கன்னா 7 விக்கெட்டை பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காரு. நம்மளோட இன்னொரு விக்கெட்டு தான் அவரோட ஜெர்சி நம்பராக இருக்கும். சார் ரவீந்திர ஜடேஜா பார்க்கறதுக்குனே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வழிந்தாங்க. ஏன்னா இன்றைக்கி வேறு லீவ் வேறு, இன்றைக்கி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்திருந்தாங்க சொல்லணும். 7 விக்கெட் 53 ரன்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தமாக நம்மளோட சார் ரவீந்திர ஜடேஜா பார்த்தீங்கன்னா கொடுத்து அந்த மொத்தமாக 7 விக்கெட் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காரு. நம்மளோட அன்பு டேனில் பார்த்தீங்கன்னா ஜடேஜா பார்த்தீங்கன்னா அவரோட பர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் பண்ணியிருக்காரு. வர இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா டூரில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜடேஜாவுக்கு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும் தான் சொல்லணும். ஏன்னா ஜடேஜா இந்தமாரி பவுலிங் போட்டாருன்னா நம்ம குவாடில் கன்ஃபார்மாக இருப்பார் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜடேஜாவோட இந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் 2023 பார்த்தீங்கன்னா சென்னை பத்திர சேப்பாக்கில் மேட்ச் விளையாடுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த எல்லா மேட்சுமே பார்த்தீங்கன்னா மொத்தமாக க்ரூஷியலாக இருக்கும் தான் சொல்லணும். ஏன்னா சார் ரவீந்திர ஜடேஜா சென்னை பிச்சில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ரூஷியலாக இருப்பார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சார் ரவீந்திர ஜடேஜா பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஃபீல்ட் செட் பண்ணிருப்பாரு. அப்போ பார்த்தீங்கன்னா க்ரௌட்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆதரவு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ உங்களோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகும் பாருங்க. நீங்கள் கைஸ் என்ன ஒரு ஆறு வர இப்போ ஜட்டு பார்த்தீங்கன்னா அவர் விக்கெட் எடுத்த ஒரு கிளிப்பை பார்த்தீங்கன்னா பாருங்க. பார்த்துருப்பீங்க நம்மளோட சார் ரவீந்திர ஜடேஜா பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு விக்கெட்டை பார்த்தீங்கன்னா ஷாருக் கான் எடுத்திருப்பாரு. இன்னும் நம்மளோட ஐபிஎல் 2023 பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 1 மாதம் தான் இருக்குது. நானுமே ஆர்வமாக இருக்கேன். இன்னும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, லைக்கை கொடுங்க. நம்ம சேனலுக்கு போதே இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அட்ரஸ் நீங்கள் ஃபரி பை கைஸ்.